ஜெய ஜெய சங்கரா. குருப்யோ நம ஆபத் பந்தம் அனாரக்ஷகம் சம்சாரம் அவதைவிதம் சகல தரித்திர விநாசனம் காஞ்சின் ஜெகதுரும் நமஸ்தே அபார கண சிந்து ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதாரம் கலிக தெய்வம் காஞ்சிமான் இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபரிண பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அடவில் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு என்ன? இன்னும் இங்கே உட்கார்ந்துண்டு ஆத்துக்கு கிளம்புங்க. என்ன இன்னும் இங்கே உட்கார்ந்துண்டு ஆத்துக்கு கிளம்புங்க. பெரியவா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கத்தியிருக்காரு. எல்எஸ் வெங்கடேசன் அவள் எக்மோரை சேர்ந்தவா. எல்எஸ் வெங்கடேசன்றவருடைய இன்டர்வியூ பார்த்தோம். நான் ஏற்கனவே சில அனுபவங்கள் சொல்லியிருக்கேன். அவர் அந்த எல்எஸ் வெங்கடேசனோட அக்கா ரேவதி அவரோட அனுபவம். அந்த ரேவதி அப்படிங்கிற பொண்ணுக்கு வந்து கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கா. அதனால் சில ஜாதகங்கள் அவளுக்கு வரும். இவ எல்எஸ் வெங்கடேசன் அவளுடைய குடும்பத்தை தாயாருக்கு வந்து நம்ம பிரதோஷ மாமி வேதம் அப்படின்னு சொல்லுவாள். வேதாம்பாள் அவள் வந்து ரொம்ப பழக்கம் உண்டு. ஏன்னா அங்கே கோட்டஸ் ரயில்வே கோட்டஸில் தானே பிரதோஷ மாமா இருந்தா. அவள் வந்து இந்த கல்யாணம் ஆகணும் அந்த பொண்ணுக்கு அப்படின்னா அந்த ஜாதகம்லாம் வருமே அது எடுத்துட்டு நம்ம வந்து கிருத்திகா சோமவாரம் திங்கக்கிழமை எல்லா நாளும் நம்ம போவோம். எல்லா கிருத்திகா சோமவாரம் திங்கக்கிழமையும் போனால் திருவிழா தரிசனம் பண்ணால் நிச்சயம் ஆகிடும்னு பிரதோஷ மாமி சொல்லுவாள். அதனால இவ அந்த பொண்ணை மாத்திரம் கூப்பிட்டு எல்லாரும் வர முடியாது. அதனால அந்த பொண்ணு அவள் வந்து அவளுக்கு வந்த ஜாதகம் ஏதாவது ஆரஸ்கோப் பொறுமையை பிள்ளையோட ஜாதகம் அது ஒரு நாலு ஜாதகத்தை எடுத்துட்டு கிளம்பு பிரதோஷ மாமியும் அந்த பொண்ணும் ரேவதியும் அதே மாதிரி வா. ஒரு முதல் சோமவாரம் போயிருக்கா பெரியவா கிட்ட விஷயத்த பிரதோஷ மாமி சொல்லிட்டு அந்த இதற்கு கையில் கொடுத்தான்னா பெரியவா வந்து அந்த எடுத்து எல்லாத்தையும் எடுத்து அவர் ஏதோ ஜாதகத்தை பார்க்குற மாதிரி இப்படி பார்த்துட்டு எல்லாத்தையும் இப்படி 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 போட்டாரான். எல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டாரான். அதனால் அதில் எதுவும் ஆகாதுன்னு அர்த்தம் வந்துட்டாவா. அடுத்த சோமவாரம் போயிருக்கு அடுத்த திங்கக்கிழமை பிரிவா நாலு மினிமம் நாலு கொண்டு போயிடுவாளாம். அதை கீழே போட்டிருக்காரு அதை வேணாம் அப்படின்ட்டு அதை வந்துட்டாரான். மூணாவது போயிருக்கா அதுவும் வந்துடுது. இப்போ நாலாவது கடைசி வாரம் பிரிவா இப்படியே பண்ணிகிட்டே இருந்தாருன்னா எப்படி நடக்கும்? நாலாவது கடைசி வாரம் போயிருக்கா. அப்போ வந்து அன்றைக்கி ஒரே மழையா அன்னைக்கு ஏகப்பட்ட மழையாக இருக்குது. பிரிவா தரிசனம் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட கூட்டம் வேறு இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. பிரிவா வந்து கிட்ட போய் பார்க்க முடியுமா பேச முடியுமா என் உத்தரவு தரலையே அப்படின்னு சொல்லிட்டு பிரிவா என்ன சொன்னான்னு தெரியல. உத்தரவு தந்தாரா என்ன? பிரிவா வந்து ஒரு ஓரமாக தள்ளி நின்றுட்டே இருந்திருக்காவா ரெண்டு பேரும். அப்புறம் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்திருக்கா தள்ளி. பிரிவா வந்து ஏற்கனவே உத்தரவு கொடுத்துருக்காரான்னு தெரியல. அது சரியாக கவனிக்கல. அதனால் பெரியவா வந்து சந்திரமொழீஸ்வரி மேடையில் வந்து அது பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கா. இப்போ திடீர்னு மகாபிரிவா வந்து இந்த ரேவதி எல்எஸ் வெங்கடேசனோட அக்கா இருக்கலையா ரேவதி பிரதோஷ மாமி ரெண்டு பேரையும் பார்த்துருக்கா. பார்த்துட்டு இன்னும் நீங்கள் கிளம்பல அப்படின்னு கேட்டிருக்கா. ரொம்ப இதுவாக ரொம்ப கோபமாக கேட்ட மாதிரி தெரிஞ்சுதான் கேட்டிருக்கா. என்னது இன்னுமா இன்னுமா கிளம்பா இருக்கள் அப்படின்னு ரொம்ப இது பண்ணாதான். இன்னும் உட்காந்துட்டு இருக்கல ஆற்றுக்கு கிளம்ப வேண்டாமா அப்படின்னு பிரிவா அப்படின்னு சொன்னாலாம். இன்னும் தெரில அப்படின்னு இப்போ சொன்னாலாம் பிரதோஷ மாமி. பிரிவா வந்து ரொம்ப கோபமாக பேசுகிற இந்த மாதிரி பேசுனது இல்லை. கிளம்பு வா கிளம்பி போயிடலாம் அப்படின்ட்டு கிளம்பி விட்டா போகணுன்ட்டு வெளில வந்தாலாம். வந்தாலும் இவளுடைய பெரியவாளுடைய அனுகிரகம் வாசல் ஒரு பஸ்ஸு உடனே கிடச்சிருக்கு வாளுக்கு. கிளம்பி எக்மோர் வந்து சேர்ந்துட்டா வேறு வந்து சேர்ந்துட்டாலாம். அப்புறம் தான் தெரிஞ்சுது அதுதான் இன்றைக்கி கடைசி பஸ்ஸு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரே புயலும் மயம் மழையமாக இருந்திருக்கு. அது முக்கியமாக காஞ்சிபுரத்தை தான் அது தாக்கியிருக்கு அந்த புயல் மழை எல்லாமே. அதனால் பெரியவா வந்து சத்தம் போட்டது எதுக்கு? என்ன இன்னும் இங்கே உட்காந்துருக்க ஆற்றுக்கு கிளம்பலையே கிளம்ப வேண்டாமா அப்படின்னு ஏன் கத்தியிருக்கா அப்படின்னா பரமேஸ்வரன் வந்து ஏன் கோவப்பட்ட மாதிரி பேசியிருக்காருன்னா கோபம் என்ன இவ வந்து அதுக்கப்புறம் இங்கே தங்கிட்டான்னா நாலு நாள் எங்கேயுமே நகர்ந்துருக்க முடியாது. இங்கே தான் கிடக்கணும்.
அதனால பெரியவாளுக்கு அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு அந்த புயல் வரப்போகிறது, மழை வரப்போகிறது எல்லாமே தெரியும். ஆனால் இவன் வந்து கடைசி பஸ் இப்போ வெளியில் போனான்னா மடத்துக்கு வெளியில் கிடைக்கும் அந்த மட, அந்த பஸ் வந்து எக்மோர் வரைக்கும் போய் சேர்ந்துருவா வீட்டுக்கு அப்படிங்கிறது தெரியும். இவன் அந்த பக்கம் போனவனே தான் புயல் வரப்போகுதுன்னு தெரியும். பெரியவாருக்கு அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு எவ்வளவு தெரியும், என்னென்னவோ தெரியும் வாழ்க்கை. அவர் தானே எல்லாத்தையுமே இதை எல்லாத்தையுமே பண்ணுறவர், அவர் தானே. அதனால் அவருக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்காது. அதனால் போ வெளியில் வந்தால் ஒரு பஸ்ஸு கிடச்சிது பா, பெரியவா வேற இன்னைக்கு ரொம்ப கோமாக இருக்காளே கிளம்பிப்பா, மனசில் அந்த சஞ்சலத்தோடு தான் போயிருக்கா. அவள் போய் சேர்ந்துட்டு அடுத்த நாள் தான் அவளுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி வந்தது தான் கடைசி பஸ்ஸு, இத்தனை மணிக்கு வந்தது தான் கடைசி பஸ்ஸு, அதுக்கப்புறம் பஸ்ஸே இல்லை. பஸ் ஏன் இல்லைன்னா அதுக்கப்புறம் தான் புயல் அடித்து மழை பெஞ்சி எல்லாம் லேம்ப் போஸ்ட்லாம் கீழே வந்திருக்கு, இதெல்லாம் லைட்டு லைட் போஸ்ட் இதெல்லாம் கீழே வந்திருக்கு, ஒயர்லாம் கீழே வந்து அது வந்து வந்து வெள்ளம் வந்து ஏகப்பட்ட பிரச்சனையாக இருந்திருக்கு காஞ்சிபுரம் ஃபுல் முழுக்க. அதனால் இவன் கடைசி பஸ்ஸை பிடிக்கணும்னு அப்படிங்கிற ஒரு இதில் தான் தன் பக்தர்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தான் பெரியவா அந்த மாதிரி சத்தம் போட்டிருக்கா அப்படிங்கிறது இவளுக்கு எப்போ புரிஞ்சுது அப்படின்னா பின்னாடி தான் புரிஞ்சுருக்கோம். அடுத்த நாள் அவள் பேப்பர் எடுத்து பார்த்து எல்லாம் பண்ணும்போது தானே, ஃபோட்டோலாம் பார்க்கும்போது தானே தெரியும். அதனால் பெரியவா வந்து காப்பாற்றிருக்கா அவளை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜெய் ஜெய்சங்கர் ஜெய்சங்கர் மகாபிரிய பாதமீஸ்வரன், மகாபிரிய பாதமீஸ்வரன்.